தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு விதிவிலக்கு உண்டு. மற்ற மாநிலங்கள் எல்லாம் மாநிலத்திற்கு ஒரு கட்சி வாக்களித்தார்கள், தேசியத்திற்கு ஒரு கட்சிக்கு வாக்களித்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரே கட்சிக்கு வாக்குப்பதிவு நடந்திருப்பது துரதிருஷ்டவசமானது. திருமயம் வேமு சத்திரத்தில் பாஜக பயிலரங்கம் உறுப்பினர் சேர்க்கை கூட்டத்தில் மாநில விவசாய பிரிவு துணைத் தலைவர் இளங்கோவன் பேச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வேமு சத்திரத்தில் மாவட்ட அளவிலான பயிலரங்கம் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதில் மாநில விவசாய பிரிவு துணைத் தலைவர் இளங்கோவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் புரட்சி கவிதாசன், கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெகதீசன், மண்டல தலைவர் கண்ணனூர் முருகேசன், ஆதவா செல்வகுமார், மாவட்ட செயலர் ஆறுமுகம் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த பயிலரங்க கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய பாஜக விவசாய அணி மாநில துணைத் தலைவர் இளங்கோவன், நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார். அவருடைய நேர்மை உழைப்பு தான் காரணம். தன்னை முழுமையாக அர்ப்பணித்த காரணத்தினால்தான் இந்த நாடு 3வது முறையாக பிரதமராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு விதிவிலக்கு உண்டு. மற்ற மாநிலங்கள் எல்லாம் மாநிலத்திற்கு ஒரு கட்சிக்கு வாக்களித்தார்கள், தேசியத்திற்கு ஒரு கட்சிக்கு வாக்களித்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரே கட்சிக்கு வாக்குப்பதிவு நடந்திருப்பது துரதிருஷ்டவசமானது. தமிழ்நாட்டின் தயவு இல்லாமல் மத்தியிலே ஆட்சி அமைந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தேவையான அத்தனையும் செய்யக்கூடிய பிரதமராக நம்முடைய பிரதமர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒரு எம்பி கூட கொடுக்காத தமிழ்நாட்டுக்கு 2 மத்திய அமைச்சர்களை கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் மூலம் தமிழ்நாட்டுக்கு தேவையான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று பேசினார்.